மனமே செவிகொடு என்கின்றதான வான்மொழிகளை கேட்கும் உங்கள் யாவருக்கும் நம்மை வல்லமையினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் சிறப்படுத்தி பாதுகாக்கும் அன்பர் இயேசுவின் இனிய நல் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவ்வொளிநாடாவை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். பரிசுத்தமும் ஜெபமும் தேவனை காணும் இரு கண்கள். நீ தேவனை துதித்தால் தேவன் உன் கவலைகளை மாற்றுவார். உன் ஆற்றல் தேவனை நோக்கி வழி நடத்தாவிட்டால் வேறெங்கோ திசை திரும்பிவிடும். பிரச்சனையை அல்ல, தேவனின் நன்மையை நினையுங்கள். இயேசுவுக்குள் வாழும் வாழ்வே இன்பமான வாழ்வாகும். பூமியில் பிறப்பது இறப்பது ஒரு முறைதான், ஏன் அது இயேசுவுக்காய் இருக்கக்கூடாது? அதிகம் பேசுபவரை விட அதிகம் புதிப்பவருக்கு பிசாசு பயப்படுவான். இருளில் வாழும் நீ முன்னடி எடுத்து வெளிச்சத்திற்கு வா. ஜனத்தோடு ஜனமாய் தேவனை பாடுவதை விட தனியாக நின்று துதித்திடுங்கள். அதன் மகிமையை என்னவென்று அறிவாய். உன் வீட்டாரை நேசிப்பதை மறந்துவிடாதே. அதே சமயம் தேவனையும் இழந்துவிடாதே. தானம் தர்மம் செய்யுங்கள். அதே சமயம் தனக்கும் பிள்ளைக்கும் சேமித்து வையுங்கள். கோபப்படுங்கள். ஏன் வீணாய் கோபப்படுகிறோம் என்பதை நினைத்து தாழ்மையோடு இரு. பிசாசுக்கு முன் தாழ்ந்து போகாதே. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தை மறைப்பதால் உனக்கும் தேவனுக்கும் இடையே மதிலை எழுப்புகிறார். ஒருவர் செய்யும் தவறை நீ நியாயம் தீர்க்காதே, பின் தேவன் எதற்கு? நிதானித்து பேசுவதே வேடன் விடும் அம்பாகும். காயப்படுத்த விரும்புகின்ற நீ அதற்கு மருந்து போட்டு உதவியும் செய். பல கோடி பணம் வேண்டுமா, அல்லது தேவனோடு ஒரு நொடி ஒரு நாள் வாழ்வது வேணுமா? பொறுமையாயிரு, ஆனால் காலம் தாமதிக்காதே. காத்திரு, பெற்றுக்கொள்ளவும் மறந்துடாதே. வார்த்தையால் அல்ல உன் சாட்சி உன் வாழ்க்கையில். உன் பயிற்சி எதுவோ அதுவே உன் பாதையாகும். கிறிஸ்தவனே, கிறிஸ்துவை மீண்டும் காயப்படுத்தாதே. பாவம் ஓர் படுக்கை அறை. எழ முயற்சி செய், சூரியன் உதயமாகும் முன். பாவத்தை விட தீர்மானி, கிறிஸ்து வரும் முன். பரிசுத்தமும் ஜெபமும் தேவனை காணும் இரு கண்கள். பரத்திற்கு தேவை நீ, உனக்கு தேவை பரிசுத்தம். அகந்தையான உன் ஆற்றல் உன் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஒழிந்து போகும். அன்பே முக்கியம் என்பார்கள். அந்த அன்பை நீ காத்துக்கொள்ள ஆவியானவரின் அபிஷேகம் அதைவிட முக்கியமே. வஞ்சகமாய் நீ சேர்த்தால் அதுவே உனக்கு நஞ்சாக மாறிவிடும். பொன்னோ பொருளோ விரும்பாதே, பொன்னான வாழ்வை இழந்திடுவாய். ஆஸ்தியை தேடி வீணாய் ஓடாதே, அபிஷேகத்தை நீ மறந்திடுவாய். லஞ்சம் வாங்காதே, தஞ்சம் பரத்தில் கிடைக்காது. கல்லை எடுக்கும் முன் உன் கையில் இருக்கும் கரையை பார். அன்பான இயேசுவை உன் அசிங்கமான வாழ்க்கையாய் அவமதிக்காதே. உபயோகி, இல்லையில் உலர்ந்துவிடும். அன்பு எல்லாவற்றையும் நம்பும், ஆனால் நீ இயேசுவை நம்ப வேண்டும். உனது ஆவிக்குரிய பலன் உனது தனியறை ஜெபத்தில் திறந்துவிடும். உலக ஆசைகளை மறந்து வாழ கற்றுக்கொள், ஆனால் முற்றும் துறந்த துறவி என்று சொல்லாதே. சிலர் மனதை புரிந்துகொள், அதற்காய் பலர் மனதை புண்படுத்தாதே. மேகம் போன்று வரும் ஆசைகள் சில நொடிகளில் கலைந்து போகும் என்று மனிதன் சிந்திப்பதில்லையே. கவலைகளை மறக்க கண்ணீர் விடு. அன்பு என்னும் கடலில் திமிங்கலம் போன்ற ஜாதிகள், ஜெபிக்காத மனிதனும் பாவியும் நண்பர்கள். கையில் பணத்துடன் ஊழியம் செய்வதை பார்க்கணும், இருதயத்தில் பரிசுத்தத்துடன் ஊழியம் செய்வதே பாக்கியம். வாயளவில் பரிசுத்தம் என்று சொல்வதை நிறுத்தி வாழ்க்கையில் கடைப்பிடி. ஜெப முன்னில் நிலைக்க நீ ஜெப அறையை நோக்கி ஓடு. பரிசுத்தத்தை நீ தேடும்போது பாவம் உன்னை விட்டு விலகி ஓடும். கற்றதை விட செயலில் காட்டுவது உத்தமம். உனது தோழனிடம் செலவிடும் நேரத்தை உன் தேவனிடம் செலவிடலாமே. மற்றவரை வைத்து நீ ஓட்டுவதை விட உன்னை நீ ஓட்ட கற்றுக்கொள். ஊரார்க்கு நீ ஆலோசனை சொல்வதற்கு முன் உனக்கு ஒருவர் அறி